Hello friends, welcome to Easy to Pass Engineering. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீனா உயர்கல்வித்துறை அமைச்சர் பாத்தீனா ஒரு அதிரடி உத்தரவு கொடுத்திருப்பாரு. டிசம்பர் 7 காலேஜ் ஓபனா இல்லங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணி வெச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீனா மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது MGR யுனிவர்சிட்டி மத்த யுனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீனா கன்ஃபார்ம் டிசம்பர் 7 காலேஜ் ஓபன் ஆகும். நீங்களே பாருங்கள் தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி மருத்துவக் கல்லூரி பற்றிய மாணவர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை சான்றிதழுடன் வகுப்புகளுக்கு வருவது கட்டாயமாகும். நீங்கள் கோவிட்-19 டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கன்ஃபார்ம் கொண்டுட்டு டிசம்பர் 7 எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராருக்கு காலேஜ் ரீஓப்பன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுனா முதுகலையில் படிக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா பிஜின்னு சொல்லுவாங்க அந்த பிஜியில் படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் காலேஜ் ரீஓப்பன். அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிசம்பர் 2ஆம் தேதியே ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும்தான் காலேஜ் போகணும். மற்றவங்க யாராவது அதாவது பார்த்தீங்கன்னா பிஜியில் இருக்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது பிஜியில் இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அவங்க யாராவது காலேஜுக்கு போனீங்கன்னா இல்லை அந்த காலேஜ் வர சொன்னாங்கன்னா அந்த காலேஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்களே இதை படித்து பாருங்க உங்களுக்கே தெரியும். அரசு அனுமதி அளித்த இறுதி ஆண்டு முதுகலை மாணவர்கள் தவிர பிற ஆண்டுகளில் பயிலும் மாணவர்கள் கல்லூரி நிர்வாகங்கள் எக்காரணம் கொண்டு நேரில் அழைக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை அழைச்சாங்கன்னா அந்த கல்லூரி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 யாருக்குமே காலேஜ் ரீஓப்பன் கிடையாது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காலேஜ் ரீஓப்பன். அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட்-19 டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டுட்டு போகணும். மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களை காலேஜுக்கு உள்ளே விடுவாங்க. இப்போ என்ன தெரிஞ்சிருக்கோம் யூஜிக்கு ஃபைனல் இயருக்கு யாருக்குமே காலேஜ் ரீஓப்பன் கிடையாது. இன்னும் அந்தந்த யூனிவர்சிட்டிலேருந்து அப்டேட் வரல. அந்த அப்டேட்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.